ஒரு அழகான ஸ்டோரி ஒன்று படித்தேங்க. என்னன்னா, ஒரு இன்ட்ரோவர்ட் பையன் தன்னோட ஃபோனை சைலண்டில் போட மறந்து சர்ச்சுக்கு போகிறான். அந்த இடத்துல வச்சு இவனோட ஃபோன் லோட்லியா ரிங் ஆகுது. எல்லாரும் இவனோட முகத்தை பார்க்குறாங்க. சில பேர் என்னென்னமோ பேசிக்கவும் செய்கிறாங்க. அது இவனுக்கு சங்கடமாகிடுது. ஏன்னா இன்ட்ரோவர்ட்டெல்லாம் பொதுவாகவே சின்னதாக ஏதாச்சும் நடந்தாலும் ஃபியூஸ் போயிடுவாங்க, சரிங்களா? இப்போ சர்ச்சில் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வர்ற நேரத்தில் வைஃப் இவனை திட்ட ஆரம்பிக்கிறா, அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, இவனோட கேர்லெஸ்ஸை பற்றி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சேர்ச்சில் வெளியில் ஆரம்பித்தது வீடு வர முடியவே இல்லை. அதிலிருந்து அவன் சேர்ச்சுக்கு போகிறதே நிறுத்திட்டான். ஏன்னா வெறுப்புனால. ஒரு இடத்துல மனசங்கடப்பட்டா மனசு திரும்ப அந்த இடத்துக்கு போக விடாதுல்ல, அதுதான் நடந்திருக்குது. அதே பையனுக்கு பாருக்கு போகிற பழக்கம் இருந்திருக்குது. பார்லையும் இதே மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்குது. என்னன்னா, இவனோட கால் பார்ல இருக்கிற டேபிளில் தட்டிப்பட்டு 10-15 போட்டில் விழுந்து உடையுது. அன்னைக்கு சேர்ச்சில் நடந்த மாதிரி நடந்துடுமோன்னு இவன் பயத்துல காது ரெண்டையும் தன் கையால பொத்திக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், எதுக்குப்பா இவ்வளவு டென்ஷன் ஆகுற, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூலாயிரு அப்படின்னு இவனை சமாதானப்படுத்துறாங்க. உடனே வெயிட் ரூம் வந்து அந்த பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணி தொடச்சிட்டு போறாரு. மேனேஜர் வராரு. மேனேஜரும் வந்து இவரை ஹக் பண்ணி ஷோல்டர் தட்டி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற, கூலாயிரு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, தெரியாம தானே நடந்துச்சுன்னு அவரும் சொல்லிட்டு போறாரு. இவன் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான். இவங்க இப்படி நடந்து கொண்டு முறை அவனை பார்க்கு வரதை நிறுத்தல. சேர்ச்சில் அவங்க நடந்து கொண்டு முறை சேர்ச்சுக்கு போறதே நிறுத்திடுச்சு. என்னப்பா சொல்ல வரேன்னா, நம்ம ஓவர் ஆட்டிடியூடால ஒரு நல்ல விஷயத்த செய்ய போனாலும் அடுத்தவங்களை நரகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும். ஒரு நல்லவனை கெட்டவனா மாத்தும். அதனால ஓவர் ஆட்டிடியூட லோல வச்சு உங்க கைண்ட்னஸ் ஹைல வச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். உதாரணமா, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, கஸ்டமர் பேஸ பெருசு நன்றி.